வணக்கம் வியூவர்ஸ், நான் உங்க ஹோசிபி. இன்னைக்கு நம்ம ஃபிஷ் டேங்க் பற்றி தான் பேச போகிறோம். போன தடவை நாங்கள் 8 டிப்ஸ் ஹவு டு மெயின்டைன் யுவர் ஃபிஷ் டேங்க் பற்றி பேசினோம். அதோட லிங்க் கீழே வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், போய் பாருங்கள். இன்றைக்கி வந்து அதை எப்படி மெயின்டைன் பண்ணுங்கிற மாதிரி ஒரு டியூட்டோரியல் வீடியோ நாங்கள் போட்டிருக்கோம். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ வாங்க, ஃபில்ட்ரு எப்படி க்ளீன் பண்ணுறதுங்கன்னு பார்க்கலாம் வாங்க. இது ரொம்ப சிம்பிள் தான். அதை அப்படியே நம்ம ஒரு ரொட்டேட் பண்ணோம்னா வந்துடும். ஜஸ்ட் ஒரு ரொட்டேஷன் தான், லாக் தான் பண்ணியிருக்கோம். அப்படியே எடுத்துட்டோம், எடுத்து இந்த மாதிரி ஒரு மக்கில் வந்து எடுத்துக்குவோம். இப்போ பாத்ரூம் கொண்டு போய் இதை கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டு வந்துடுவோம். வாங்க இப்போ பாருங்கள் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ என்ன ஒன்று எடுத்து வந்துட்டோம். எடுத்து வந்து எப்படி ஒரு லாக் தான், இப்படி எடுத்தோம்னா ஈஸியாக வந்துடும். இப்போ பாருங்கள் இதில் ஃபுல்லாக அந்த டர்ட்டு, மோஸ்ட்லி இது ஃபிஷ்ஷோட ஷிட்டு தான். இதை ஒன்றும் பண்ண வேணாம், ஜஸ்ட் அப்படி ப்ரெஸ் பண்ணினாவே போதும். ப்ரெஸ் பண்ணாவே எல்லாம் வெளியே வந்துடும். வேறு ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. அப்புறம் இதையுமே பிரிக்கலாம். பார்த்தீங்கன்னா இதையுமே பிரித்து எடுக்கலாம். இதையும் பிரித்து இப்போ கழுவிடலாம். கழுவுறது ரொம்ப சிம்பிள் தான், ஒரு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் கூட ஆகாது. வந்து கரெக்டாக ஃபிட் பண்ணிட்டு மறுபடியும் ப்ளேஸ் பண்ணிவிட்டு இது எல்லாம் ப்ளேஸ் பண்ணிவிட்டு இதை லைட்டாக பார்த்தீங்கன்னா இதுலேயும் இருக்கும். கொஞ்சம் வாட்ரு கொஞ்சம் ப்ரெஷராக வச்சுட்டீங்கன்னா நல்லது. இது ப்ரெஷ் பண்ணிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் அதில் உள்ள எல்லாமே போயிடும். மறுபடி இதை வந்து நம்ம மேலேயும் அப்படியே லாக் பண்ணிட வேண்டியது. அவ்வளோதான், ஃபில்ட்ரு க்ளீன் பண்ணியாச்சு. இது மாதிரி இப்போ ரெண்டு ஃபில்ட்ரு வச்சுனா ரெண்டு ஃபில்ட்ரையும் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி க்ளீன் பண்ணிடணும். க்ளீன் பண்ணிவிட்டு அவ்வளோதான், ரிட்டர்ன் கொண்டு போய் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட வேண்டியது. இது கொண்டு வந்து அப்படியே ஒரு லாக் தான். அப்படி இதோடைய மோட்ரு வந்து மேலே உள்ளது மோட்ரு, கீழே உள்ளது ஃபில்ட்ரு. இப்போ இதில் வந்து அந்த லாக்கிங் சிஸ்டம் தான், கொண்டு வந்து அப்படியே லாக் பண்ணோம்னா லாக் ஆகிடுச்சு. அதே மாதிரி இந்த ஆக்சிஜன் வந்து பார்த்திங்கன்னா இந்த டியூப்பை வந்து மறுபடியும் நான் எடுத்துகிட்டு வந்து அதில் அப்படியே அந்த ஒரு ப்ரொவிஷன் இருக்குது, அதில் அப்படியே நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். அது சிம்பிள் மெத்தட் தான், அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இப்போ ஃபில்டர் க்ளீன் பண்ணி முடித்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ க்ளீன் பண்ணிட்டோமா, இப்போ வந்து பவர் ஆன் பண்ணிக்கலாம். பாருங்கள் இப்போ பவர் ஆன் பண்ணோன்னே இப்போ பாருங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகிடுச்சு. மொதல் கொஞ்சம் இதாக இருந்தது, ஏன்னா இது க்ளீன் பண்ணி ஆக்சுவலாக 1 வீக்கில் க்ளீன் பண்ணணும்னு நான் வந்து 8 டேஸ் ஆகிடுச்சு க்ளீன் பண்ணலை. இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள் தண்ணியெல்லாம் கலங்குது, பாருங்கள் இருக்கிற டர்ட் எல்லாம் இப்போ இது செக் பண்ணிடும். இன்னொன்னே நான் க்ளீன் பண்ணணும், அதையும் இப்போ நான் க்ளீன் பண்ண போகிறேன். இப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது வந்து அட்லீஸ்ட் ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவை பண்ணணும். நீங்கள் என்ன பண்ணோம்னா வார வாரம் நீங்கள் ஃபில்ட்ரு க்ளீன் பண்ணுறீங்க. அதே மாதிரி ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவை இந்த மாதிரி பம்பு அதே ஷாப்பில் வந்து கிடைக்கும், அக்வேரியம் ஷாப்பில் வந்து கிடைக்கும். இது நீங்கள் என்ன பண்ணோம்னா இது ஜஸ்ட்டு ஒரு நம்மளுடைய அந்த சக்ஷன் டெக்னாலஜி தான். என்ன பண்ணோம்னா இப்போ இதை உள்ளே விட்டுறணும், விட்டுட்டு ஜஸ்ட்டு நீங்கள் இது பண்ணிங்கன்னா வந்துடும், செக் பண்ணால் அது வந்துடும். கொஞ்சம் குறைஞ்சது அட்லீஸ்ட் ஒரு இதிலேருந்து வாட்டரில் ஒரு குறைஞ்சது ஒரு 15-20% வந்து எடுத்துடணும். எடுத்துகிட்டு நீங்கள் புது வாட்ரு விடணும். அது ஒன்றும் பரவாயில்ல, இந்த பம்பு வாங்கிட்டீங்கன்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ஒரு 2 மினிட்ஸ் வேலை தான், வாட்ரு வந்துடும். வந்தப்புறம் இந்த வாட்டரை எடுத்துகிட்டு அதே அளவுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக வாட்ரு விட்டுருங்க. ஃப்ரெஷ்ஷாக வாட்ரு விடும்போது மறந்துடாதீங்க அந்த ஆன்டி குளோரினு ஆன்டி பாராசைட்டு
போடுறதுக்கு கண்டிப்பாக மறந்துடாதீங்க. அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஃபில்ட்ருக்கு கீழேயே வந்துருச்சு, ஃபில்ட்ரு பம்பு கீழே, அது கீழே எடுக்க வேணாம், ஃபில்ட்ரு ரிப்பேர் ஆகிடும். ஸோ அதனால் நிப்பாட்டிக்கிறோம், இதோட நிப்பாட்டிக்கிறோம் நம்ம வாட்டர் எடுக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா புது வாட்ரு கொண்டு வந்திருக்கோம், இப்போ இதை ஆட் பண்ணுறோம். எல்லாத்துலேயும் வாட்ரு பாட்டில் இருக்கும், ஈஸியாக அதை யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும், ஈஸியாக இருக்கும். இல்லைனா கப்பு கப்பாக ஊற்றுனீங்கன்னா தண்ணியெல்லாம் சிந்தும். நல்ல வாட்ரு பாட்டிலேருந்து நான் எடுத்து வந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபில்ட்ருலாம் க்ளீன் பண்ணியாச்சு, வாட்ரு மாற்றியாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து அந்த ஆன்டி குளோரினும் ஆன்டி பேராசைட் லிக்யூடும் இப்போ நம்ம ஆட் பண்ணணும். வாங்க நான் ஆட் பண்ணுறத பாருங்கள். பார்த்தீங்கன்னா அந்த இப்போ நான் ஆன்டி பேராசைட் போட்டாச்சு, அடுத்து ஆன்டி குளோர், ஆட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபில்ட்ருலாம் க்ளீன் பண்ணவும் இப்போ பாருங்கள் அது நல்லா அந்த டர்ட்டெல்லாம் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே எடுக்குது. இதுதான் ஃபிஷ்ஷோட ஃபுட்டு பாருங்கள். இது டெய்லி ஒரு டைம் மட்டும்தான் போடணும், வேறு காலையிலேயோ இல்லை சாயந்தரமோ நீங்கள் ஒரு தடவை மட்டும் போடணும். அதுக்கு இப்போ ஃபிஷ் இருக்கிறது தகுந்த மாதிரி நம்ம கொடுக்குறோம். இப்போ கொடுத்துட்டோம்னா அதை வந்து சாப்பிட்டுக்கிறோம். பார்த்தீங்கன்னா மேலே வந்துடும், மேலே வந்து அது சாப்பிடும். பாருங்க வந்து இப்போ ஃபிஷ் எடுக்குது, ஃபுட் எடுக்குது. எனக்கு தெரியல. இப்போ பாருங்க அது வந்து எடுக்குது பாருங்க ஃபுட்டெல்லாம். இதே வந்து இப்போ நீங்கள் ஏதாவது ஊருக்கு போகிறீங்கன்னா இப்போ நிறையா வந்திருக்கு ஃபுட்டு, வந்து ஒரு வாரத்துக்கே நீங்கள் உள்ளே வச்சுட்டு போகிற மாதிரி, அப்போ அது வச்சுட்டு போகலாம். இப்போ கொஞ்சம் பிளான்ட் டைப்லெலாம் ஃபுட்டு வந்துருச்சு, நீங்கள் அதை வாங்கி அப்படியே வாட்டரில் உள்ளே போட்டு விட்டிங்கன்னா போதும், அது வந்து ஒரு வாரம் வரைக்கும் அது மீன் வந்து அதை சாப்பிட்டுக்கிறோம். அதனால் மீன் வந்து ஒரு ஓரளவுக்கு சாகாமல் இருந்துக்கணும். அதனால் நீங்கள் ஒரு வாரம் போகிற இருந்தாலும் கவலைப்பட வேண்டியது இல்லை. ஃபிசிக்கலாக இப்போ 1 வீக் 10 டேஸ்க்கெலாம் ஃபுட்டு வந்துருச்சு, நீங்கள் பெர்மனெண்ட்டாக வாங்கி உள்ளே போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். அதே நீங்கள் வந்து அங்கேயே ஷாப்பில் கேட்டுக்கலாம். நான் முதல்ல சொல்ல மறந்துட்டேன், நீங்கள் இந்த டேங்க் சூஸ் பண்ணுறது வந்து ஃபைபர் கிளாஸ் டேங்காக சூஸ் பண்ணுங்கள். இது மாதிரி டேங்கு வித் கவரோடு வரும், இது கொஞ்சம் காஸ்ட்லி. இருந்தாலும் இந்த மாதிரி டேங்க் சூஸ் பண்ணிங்கன்னா இப்போ வீட்டில் குழந்தைங்க இருந்தாலும் கையை விட்டுற மாட்டாங்க. அதே மாதிரி இது வந்து பிரேக் ஆகாது, அன்பிரேக்கபிள் கிளாஸ், அந்த மாதிரி உள்ளதை பார்த்து வாங்க. அது வந்து நீங்கள் எந்த இடத்துல வச்சாலும் உங்கள் வீட்டில் குழந்தை இருக்கிறதுனால கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். சரி வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே ட்வின் ப்ரோஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சிபி.